ஆட்சி நிறுவி 45 வருடமாகின்றன. இதை நிறுவுகின்ற பொழுது நான் மாநகர சபையில் இருந்தேன். அப்பொழுதும் இந்த அகிம்சை என்பதை ஒரு அரசியல் ரீதியான அணுகுமுறையிலே அகிம்சாமும் வழியிலே போராட வேண்டும் என்று வலியுறுத்திய மகாத்மா காந்தியை நினைவு கூறுகின்ற வகையிலே, அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண மாநகரத்திலே இந்த பகுதியிலே ஔவையாருடைய சிலை, காந்தியினுடைய சிலை மற்றும் பாரதியுடைய சிலை எல்லாம் நிறுவப்பட்டது. இந்த இந்திய மண்ணுக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள், தமிழ் மக்களுடைய பெரிய தொடர்பு இருக்கிறது. இன்று புத்த சமயத்தினுடைய புனரமைப்பு அல்லது சம்பந்தப்பட்ட அனகந்த கர்மவாதம் வந்து 1920களில் இலங்கையும் இந்தியாவும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று பேசிய காலம் இருந்தது. அவ்வாறாக இருந்திருந்தால் சில சமயங்களிலே நாங்கள் இன்றைக்கு எதிர்நோக்கின்ற இந்த இன்னல்கள் இக்கட்டுகள் அடக்குமுறைகளை தாண்டி இருப்போமோ என்று ஒரு யோசனை இருக்கிறது. எவ்வாறாயினும் காந்திய வழியில் அரசியலை எடுத்துக்கொண்ட ஒரு தலைமைத்துவத்தினுடைய அரசியலோடு சம்பந்தப்பட்டவர் என்றவரையும் எங்களுடைய தலைவரையும் ஈழத்து காந்தி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிலையான அரசியலை சம்பந்தப்பட்ட அவர்களுடைய வழியிலே நாங்கள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இன்னும் இந்த நாட்டிலே எங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்பது இந்திய அரசுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் எதற்காக முன்னெடுக்கிறோம், எந்த வகையில் இப்பொழுது அரசியல் கையாக செல்கிறோம் என்று தெரியும். ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள், அபிலாஷைகள் அதை நிறைவேற்றுவதற்காக எடுக்கப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு நன்றி கூறுகிறோம். அதே போல் அதனுடைய முழுமையான அமலம், அதற்கான பங்களிப்பை, உறுதிப்பாட்டை இந்திய தேசிய அரசு நிச்சயமாக செய்யும் என்று நான் நம்புகிறேன். அதிலும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழ் மீது கணிசமான பற்றி கொண்டவர். அண்மையிலே ஐக்கிய நாடுகள் சபையிலே பேசுகிற பொழுது கூட பிரதமர் பூம்புன்றனாருடைய 3000 வருடத்துக்கு முன்னதான யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை தமிழிலே பேசி தமிழை பெருமைப்படுத்திய ஒரு பிரதமர். எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய உணர்வுகளை, நாங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு இந்திய தேசம், இந்திய அரசு, இந்திய மக்கள் காந்தியின் பெயரால் எங்களுக்கு உதவ வேண்டும். அவர் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய அந்த சுதந்திரம், விடுதலை எங்களுக்கும் கிடைக்க உதவ வேண்டும். அவருடைய ஆசி வேண்டும், அரசாங்கத்தினுடைய ஆசியும் உதவியும் வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை தொடர்ந்து இந்த யாழ்ப்பாணத்திலே முன்பும் எல்லோரும் காந்தியடிகளுக்கு அந்தந்த நாட்களில் அஞ்சல் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது உழைத்து ஒருவரும் அதை தொடர்ச்சியாக தொய்வின்றி நடாத்தி வருகின்றதை பாராட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.